என்னமா என்ன பண்ண போற இன்னைக்கு? கருவேப்பிள்ள கருவேப்பிள்ள இருக்கலாமா, சரி இன்னைக்கு பொன்னாங்க எலுமிச்சம்பழம் நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணி கொஞ்சம் மேலேயே கூட ஊத்தலாம். சரி, நல்லா சக்கையா எடுத்துடணும். சக்கைன்னு சொல்றது வந்து அந்த வழவழப்பு வழவழப்பு இருக்க கூடாது. அதுக்கு ஏன் எப்படி பண்ணணும்னா, அதை யூ ஷுட் சோக் இட் இன் தி ஹாட் வாட்டர், லைட்டா வார்ம் வாட்டர், சோ தட் அது நல்லா வந்துரும். அது இந்த கோதுக்கு இது இல்லாம நீட்டா வந்துடும். அதுல கல் உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்ல மஞ்சப்பொடி போட்டு கொதிச்சுடும். கொஞ்சம் பேருக்கும் பண்ணலாம், கொஞ்சம் நிறைய பேருக்கும் பண்ணலாம். அந்த மாதிரி அது அரைச்சு கொட்டி விடுறதுக்குலாம் கொதிக்கிறதுக்கு இடம் வேணும். அத மாதிரி இந்த நீட்டையும் நம்ம இதுக்கு வேணுதெல்லாம் வறுத்துக்கலாம். சோ இதுக்கு வேற என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சிருக்கீங்க சொல்லு பாப்போம். இது ஒரு நிமிஷம் எண்ணெய் ஊத்துறேன். சரி சரி, வேஸ்ட் பண்ணாத டைம் வேஸ்ட் பண்ணாத. எனக்குலாம் கார்த்தாலே மடமடமடமடம் வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்துடும் 10 மணிக்குள்ள, அதுவே ஜாஸ்தி டைம். அதுக்குள்ளேயே That's all. As you probably age, you know all these things. பெருங்காயம் போடுற மாதிரி பெருங்காயம் தான் இருக்கும். சாதாரணமா மிளகு நிறைய போடுவா. நம்ம மாட்டுல வந்து அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வயிறு அப்செட் ஆயிடும் போட மாட்டேன் சீச்சி அதுக்கு இல்ல பாவண்ட அப்பா எல்லாம். அது ஒரு 3 வெத்த மிளகா. ஓகே, அது அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோ. சரி, இத கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு. அது எவ்வளவு? அது வந்து இது பாரு போடுறேன் பாரு, அது 2 டீஸ்பூன். சோ 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அண்ட் ஒரு 3 வத்த மிளகாய். திஸ் அகைன் காரத்துக்கு ஏத்த மாதிரி யூ கேன் இன்கிரீஸ். இப்போ நான் கொஞ்சம் மிளகு காரம் ரொம்ப பிடிக்கும்னாக்க தே கேன் ஈவன் கட் தி ரெட் chili. ஓகே, அதே மாதிரி தோரம்பருப்பு நல்லா போட்டா வாசனை இருக்கு. சோ தோரம்பருப்பு போடுறது இது நல்லா 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். அரிசி மாவு போகாத போடாத இல்லையா, அரிசி வந்து பொண்ண பரபரப்பு புரிஞ்சிடும், அது ஒரு வாசனை. இப்ப கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறேன். பட் இந்த பருப்பு இது ரெண்டும் இப்ப உளுத்தம் பருப்பு அண்ட் தோரம் பருப்பு இருக்கு, ரெண்டும் சேர்த்து அந்த மாதிரி வரக்கலாம். என்ன வரக்கலாம்? ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிப்போம். மோரோவர் நம்ம டீ வந்து ஒரே மாதிரி பெருசா வைக்கணும். அது கரெக்ட்டா அந்த ஒரு மீடியம் அது பாத்து பாத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம. சரி, கொஞ்சம் ஸ்லோவா வர மாதிரி இருந்தா யூ கேன் கீப் இட்
இது வந்து இப்ப நீங்க அங்க மாயவரத்துல சொல்லுங்க, இப்ப விறகு அடுப்புல பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி அந்த விறகை விறகை எழுத்து எழுத்து பண்ணிக்கலாம். அதுதான் அதெல்லாம் இட் யூஸ் டு பீ சோ ஈஸி தென். இப்ப எனக்கு பண்ண முடியல. கேன் யூ இமேஜின் ஹவ் யூ வுட் ஹவ் டன் இட் இல்ல? அப்போ அப்போ இந்த சின்ன வாளா இருந்தா கூட எங்க பாட்டி எல்லாம் இடும் படுத்து நிப்பா, அத பண்ண இத பண்ண சொல்லி இப்ப நீ என்ன பண்ற மாதிரி நீ எங்க பண்ற நீங்க பாத்தீங்களா? ரொம்ப ஈஸி வே ஆஃப் டுயிங் இட் ஃபார் யூ. என்ன ஈஸி வே ஆஃப் டுயிங்? குக்கிங் இஸ் such a it's an absolute joy to cook. Joy to cook, but the way it is, you get everything in no time. Correct. வேற அப்பலாம் அப்படி இல்ல. இன்னைக்கு இந்த சீசன்ல என்ன இருக்கோ அதை வச்சு தான் அதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து அகைன் ஐம் கிளாட் யூ brought it up. இப்போ அந்த காலத்துல வந்து சந்தை அப்படின்னு ஒன்று, ஒரு ஊர்ல ஒரு ஒரு டைம் இருக்கும். ஒரு ஊர்ல மண்டே இருக்கும், ஒரு ஊர்ல சண்டே இருக்கும், ஒன்று டியூஸ்டே வெட்டே. வாரத்தோட மெனு வில் பி பிளான் பேஸ்ட் ஆன் தி சந்தை. ஃப்ரெஷ் கிரீன்ஸ், இப்போ கீரைகள் எல்லாம் வந்து சந்தைக்கு வாங்கின அடுத்த நாள் இருக்கும். யூஸ்வலாக இந்த சந்தைக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த ஒரு வாரம் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து வந்து இட் வில் பி யுவர் சேனக்கிழங்கு ஒரு தேவை வேணும். ஏன்னா அது சாங் நீ பாய்ங்கிறதுனால ஹீரோங்கிற வித்தியாசம் இந்த பாரு. கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன். இந்த அளவு குழம்புக்கு நல்லா ரெண்டு பிடி தாராளமா போடலாம். இதோட சேர்த்து ஒரு பரட்டை பரட்டிக்கும். அவ்வளவுதான், அது நல்லா வதங்கணுங்கிறதுலாம் கிடையாது. அந்த கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வருது பாரு உனக்கு. யூ ஸ்மெல் இட்? எஸ். யா, யூ கெட் தி ஸ்மெல். யா. அப்புறம் இத நல்லா அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பாரு வாசனை வருது பாரு. புளிக்கு பதில் மாவத்தல் டியூரிங் தி சீசன் என்ன பண்ணலாம்னாக்க இதே மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். அது மாவத்தல் தாளிக்கிறது, அது மாங்காய் வத்த குழம்புனே பண்ணுவா. அதுல வந்து அந்த பருப்பு இருக்கும் ஓடு, அதை சாப்பிட்டா வயிற்றுக்கு அப்புறம் ஒரு லேசா ஒரு தொகுப்பு இருக்கும். பட் பீப்புள் சே தட் இட்ஸ் சோ குட் ஃபார் யுவர் ஸ்டமக். இப்ப பாரு, இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு போயிட்டு இப்ப வந்து யுவர் ஆடி பண்றேன். இல்ல இல்ல பாவம், இந்த வாட்டி நீயே பண்ணலயே, எல்லாரும் யோசிச்சுட்டு போலாம். பரவாயில்ல, மிச்ச வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். கொஞ்சம் அடுப்பை குறைச்சிட்டு விடு, நான் அப்படியே கலறேன். ஆஹா, அந்த மிளகு வாசனை எப்படி வருது பத்தியோ? கிளம்பி விடும் பார்த்தேன். என்னடா இன்னும் சொல்லலையே. கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பருப்பு. இது கொஞ்சம் நல்லா கொதி வந்தவன்
கொஞ்சம் நல்லாவே வரலாது. இப்ப வேணா கூட நீ என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு மாதிரி பாக்கலாம், உப்பு உப்பு ஏதாவது வேணுமா என்ன பாரு. பண்ணாத உப்பு வேண்டாம், தாராளமா கொஞ்சம் நெய் விடலாம். நல்லா அது என்ன சொன்னேன், நல்லா ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் நல்லா விட்டுருக்கேன். ஆமாம் விட்டுருக்கேன் பாரு. இல்லை இது கொஞ்சம் இது இதுக்கு பாரு ராகேஷ், இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பாரு நல்லா நெய் வச்சுருக்கேன். சபாஷ். அதுக்கு வந்து சீரகம் தாளிக்கிறது. சம்டைம்ஸ் யூ சே யூ டோன்ட் லைக் சீரகம், பட் இதுக்கு வந்து அதுதான் நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல். இப்ப வந்து இந்த சீரகம் வந்து இந்த நெய்ல பொரியறப்ப அந்த வாசனை வருது பாரு, சித்த கருத்தா நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு அதுக்கு ஒரு தனி வாசனை. அது அப்பதான் வாசனை பாரு, அது கொஞ்சம் கருக்க ஆரம்பிக்கிறது பத்தியா. அப்ப வந்து யூ ஆட் திஸ் நல்ல பச்சை கருவேப்பிலை ஒரு அப்படி தூக்கிட்டு அப்படி டக்குன்னு அனுப்பிடுங்க. ஒரு ஒரு ஹை ஃப்ளேம் கொடுத்துட்டு குழம்பு கொஞ்சம் உள்ள ஊத்துட்டோம்னா கையில சூடா இருக்கு. See, இதெல்லாம் வந்து இல்ல, these are recipes that may be common in many households, but the conversation இங்க போய் உட்கார்ந்து மேடையில் இப்படி உட்கார்ந்து அம்மாவோட நான் கதை பேசிட்டு பேசுறது இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் வந்து these are legendary recipes. So இந்த மாதிரி recipes please நீங்களும் ட்ரை பண்ணுங்க. All these recipes are there Facebook-ல, YouTube-ல வந்து புளியோகரி ட்ராவல்ஸ், ராகேஷ் ரகுநாதன் இந்த மாதிரி கேட்டா you will find all of them. அம்மாவும் நானும் சீசன் 2 எபிசோட்ஸ் எல்லாமே இருக்கு. இதை தவிர we also have a WhatsApp broadcast. Okay. 9789971199 இந்த நம்பரை ஸ்டோரி டைஸ் புளியோகரை ட்ராவல்ஸ் உங்க மொபைல் நம்பர்ல ஸ்டோர் பண்ணி அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூ ஆட்டோமேட்டிக்லி பி added to the broadcast. So any information about food recipes nostalgia varum, yes nee edha sollumama na enna solradhu ellarum nanna irukku nu eludra. I am so happy about that. I hope nariya ellarkum time irukkudala, probably they are also trying our various recipes. When I see the picture I got adhu ellar they seem to like our conversation more than anything. Yeah. Please enjoy your stay. I enjoyed this. Yeah, stay safe. Cheers. Bye.